नाम இளம் வயதினரானதால் திருவருள் தேவியை வளர்ந்து வருகின்ற தூண்களின் ஒருவராக சுயேட்சை மாற வேண்டும். இப்பொழுது தலைவர் அவர்கள் உரையாற்றி அதோடு நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த பகுதி அகஸ்தீஸ்வரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டது. ஏற்கனவே இங்கு திருவருள் தேர்வு கிளை சிறப்பாக செயல்பட்டது. ரெண்டு பேரை நாங்கள் நன்றியோடு நினைக்க வேண்டும். ஒன்று பெரியவர் நாராயணன் அவர்கள், இன்னொன்று சதாசிவன். தெரிவித்துக் கொள்வோம், அகஸ்தீஸ்வரம் ஊராட்சி ஒன்றிய பகுதியை திருவருள் பேரவைக்கு இனி நீங்கதான் வழிகாட்டுகின்ற தலைவராக இருக்க வேண்டும். உங்களை போன்றவர்கள் எங்களுக்கு வேண்டும். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல நம்முடைய இளைஞரணி தலைவர், அவங்க கல்லூரியில பொங்கல் எல்லாம் நேரத்தையும் வச்சுட்டாங்க. அவர்களுடைய பிறந்த நாள் நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க, பாராண்ட வந்த தமிழ் போலே பல காலம் நீங்கள் வாழ்க என்று உங்களை வாழ்த்துக்கிறோம். அதுபோல தன்னுடைய கன்னி பேச்சை இங்கே அரங்கேற்றிய மகளிர் அணி அமைப்பாளர் அல்லது பெண்கள் அணி அமைப்பாளர், நல்ல பேசுறதுக்கு பாராட்டி உனக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. அகஸ்தீஸ்வரத்திலே அழகாக உருவாகி மகளிர் அணி அமைப்பாளர் அல்லது பெண்கள் அணி அமைப்பாளர், நல்ல பேசுறதுக்கு பாராட்டி உனக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. அகஸ்தீஸ்வரத்திலே அழகாக உருவாகி கொண்டிருக்கின்ற அன்பு மக்களை, உங்கள் அனைவருக்கும் முதன்மையாக தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு வனம் வருவது என்பது நம் அனைவருக்கும் இதமாகவே இருக்கிறது. கடந்த ஆண்டு முதன்மையாக நான் இங்கு வருகின்ற பொழுது எளிமையான ஒரு இயற்கை சூழலில் மிக அருமையாக அனைவரும் இணைந்து உரையாடுவதற்கு நல்ல வாய்ப்பை நல்குகின்ற ஒரு இடமாகவே நம்மால் காண முடிந்தது. எனவே எந்த வேலை என்றாலும் கூட இந்த நாளிலும் கூட இணைந்து இந்த ஒரு இடத்திற்கு வருவது நான் முதலில் சொன்னது போல மனதிற்கு மிக இதமாக இருக்கிறது. தமிழ்கின்ற தென்றலும் துணிக்கின்ற தமிழும் இணைக்கின்ற நற்சுவையுடன் கூடிய உணவும் என இந்த நாள் தொடக்கம் மிக அருமையாக நம்முடைய வாழ்வில் நம்முடைய நினைவில் பதிகின்ற ஒன்றாக அமைகிறது. எனவே நம்முடைய அடிகளார் அவருக்கு முதலாக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளாக நாம் இந்த ஒரு புனிதமான இடத்தில் குழுமி வருவது என்பது கடவுளுக்கு உகந்த சிறந்த ஒரு செயல் எனவே நான் கருதுகிறேன். எனவே ஏற்பாடு செய்கின்ற அவருக்கும் அவரோடு இணைந்து உழைக்கின்ற அன்பு மக்கள் யாவருக்கும் நம்முடைய நன்றியை உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் சமத்துவமானதுதான். எனவே அடைமொழி சமத்துவ பொங்கல் என்பது இந்த காலத்தின் தேவையாக மாறிவிடுகிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல சங்க காலத்தில் அனைத்து மக்களும் இணைந்து கொண்டாடிய ஒரு பொங்கல் காலப்போக்கில் எங்களுக்கு ஆனது இல்லை என்ற உணர்வு சில நடுவில் வெளிப்பட்டதனால் அந்த பொங்கல் பலருக்கானது என்று ஒதுக்கிவிடப்பட்டது. சிலர் தனித்து விடப்பட்டார். ஆனால் தமிழ்கூறும் நல்ல உலகு தொடக்க காலத்தில் இருந்த இந்த விழாவை, அறுவடை விழாவை, உழைக்கின்ற அனைத்து மக்களும், அவர் எவ்வளி சென்றாலும் அனைத்து மக்களும் இணைந்து கொண்டாடுகின்ற ஒரு விழாவாகவே கொண்டாடி வந்திருக்கிறார்கள். இதுதான் அதனுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது, தோற்றுவாயாக இருக்கிறது. எனவே இதில் சமத்துவம் என்கின்ற வார்த்தை பின்னர் நாம் இணைத்துக் கொள்வதன் தேவை ஒரு வரலாற்றின் தேவையாகத்தான் இப்பொழுது வந்து ஒட்டி இருக்கிறது என்று கருத தோன்றுகிறது.
தை பொங்கல் அனைவருக்குமான உழைக்கின்ற அனைவருக்குமான ஒரு நாள், கொண்டாட வேண்டிய ஒரு நாள். உழைப்பவரோடு இந்த இறைவன் தன்னையும் இணைத்துக் கொள்கின்ற இந்த இயற்கை வழியாக பெற்ற கொடைகளுக்காக நாம் கொண்டாடுகின்ற ஒரு நாள். நன்றியோடு நினைந்து அந்த இறைவனுக்கு நாம் இந்த பொங்கலை எடுக்கின்ற ஒரு நாள் என்பதாகத்தான் இது அமைந்திருக்கிறார். ஆனால் காலப்போக்கில் கடந்து ஒருவரை கிறித்தவர்கள் இது நம்முடைய சமயத்தோடு ஒட்டி வரவில்லை என்று ஒழுங்கி நின்றாலும், அது பிற மதத்தவர்கள் இவ்வாறு சற்று தங்களுடைய பொங்கல் நிலையிலிருந்து சற்று கடந்து சென்றாலும் இது தனக்குரிய ஒரு உணர்வை இழந்து விடவில்லை என்பதுதான் இக்காலத்தில் நாம் மீட்டெடுக்கின்ற இந்த சமத்துவ பொங்கல் என்கின்ற ஒன்று உருவாக்குகிறார். எப்படி தமிழர்கள் தொடக்க காலத்தில் தங்களுடைய இந்த இன உணர்வினால் ஒன்றுபட்டு நின்றார்களோ, மதங்களை கடந்து வருகின்ற இடங்களை கடந்து, அல்லது நமக்கு சொல்லப்பட்டது போல தமிழ்நாட்டில் இருந்தாலும் பேசுகின்ற மொழிகளையும் கடந்து கூட தாங்கள் உழைக்கிறோம் என்பதனால் ஒன்றுபட்டு நின்றார்களோ, அதனை நாம் மீட்டெடுக்கின்ற ஒரு விழாவாகத்தான் சமத்துவ பொங்கல் என்று பெயரிட்டு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என நம்புகிறேன். இது இந்த நாட்களில் இந்த கருத்துருவாக்கம் அதிகமாகவே பரவி கொண்டிருக்கிறது, பாராட்டப்பட வேண்டியது. ஏனென்றால் இதே சமத்துவ பொங்கல் என்பது நேற்றைய நாள் நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கூட நடைபெற்றது. அங்கும் சமயங்களை கடந்து அனைவரும் இணைந்து வந்து கொண்டாட வேண்டும் என்று பணித்திருந்தார்கள். எல்லா காவல் நிலையங்களிலும் இவ்வாறு கொண்டாட வேண்டும் என பணித்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த ஒரு கருத்தாக்கம் இந்த ஊழலுக்கு சமூகத்தில் அனைத்து மக்கள் நடுவிலும் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். அவ்வாறு செல்ல வேண்டும் என நாம் அனைவரும் விரும்புகிறோம். அதற்கு சிறந்த அடையாளமாகத்தான் நம்முடைய திருவருள் பேரவை முன்னிருக்கிறது, களத்திலே நின்று கொண்டிருக்கிறது. அது சாதாரண மக்கள் வாழ்கின்ற இதே போன்ற இடங்களில் அது தொனித்துக் கொண்டிருக்கிறது உணர்வு பூர்வமாக என்று நான் நம்புகிறேன். இந்த நாளில் இங்கு வருகை தந்திருக்கிற சமய தலைவர்கள் அனைவரும் அதைத்தான் நாம் உணர்த்துகிறோம். இந்த ஒரு அடையாளம் தமிழர்கள் என்கின்ற ஒன்றினால் நாம் இணைந்து வருகிறோமே தவிர, சமயங்கள் என்பது நம்மை இங்கு இணைத்து வருகிறது என்று நான் சொல்வதற்கு தயாரில்லை. சமயத்திற்கு முன்பே என்னை நான் தமிழனாக நிறுத்தி பார்க்கிறேன். எனவே இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம், இந்த மண்ணை நேசிக்கிறோம், கடவுள் தந்த கொடையான இந்த மரபை நேசிக்கிறோம், இந்த மொழியை, இந்த பாரம்பரியத்தை, நமக்கென முன்னோர் இட்டுச் சென்ற நல்வழி பாதைகளை, நன்னெறிகளை, இவற்றை நேசிக்கிறோம் என்பதன் அடையாளமாகத்தான் இந்த விழாக்கள் நமக்கு உணர்வு பூர்வமான ஒன்றாக மாறுகின்றன. இந்த விழாக்களை தொடர்ந்து கொண்டாடுவதற்கு நாம் எத்தனைக்க வேண்டும் என் அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன். நம்முடைய திருவருள் பேரவை இதை போன்று பல விழாக்களை கொண்டாடுகின்றன, இணைந்து கொண்டாடுகின்றோம். அது உண்மைதான். சொல்ல போனால் தேசிய விழாக்கள் என்றாலும், இல்லை என்றால் தனி சமய விழாக்கள் என்றாலும், நாம் இணைந்து கொண்டாடுவதன் மூலம் இணைந்து நிற்கிறோம் என்பதை வெளி உலகிற்கு காட்டுகிறோம். அமைதியையும் அன்பையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நாம் அனைவரும் விரும்புகிறோம் என்பதை வெளி உலகிற்கு காட்டுகிறோம். இப்படி இணைந்து வாழ்ந்து வாருங்கள், எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதை நாம் சொல்லி மகிழ்கிறோம், இணைந்து உறவு கொண்டாடுகிறோம். ஆனால் இதே போன்ற விழாக்களை போன்று பல சமத்துவ விழாக்களும் கூட நாம் உருவாக்க வேண்டுமோ என்று நாம் உரையாடுகிறோம். ஒருவேளை இது இயற்கை சார்ந்ததுதான், ஆனாலும் இதை இயற்கை நேசிக்கிறோம் என்பதற்காக சில நாட்களை இயற்கை ஒட்டியதாக கூட நாம் அமைத்துக் கொள்ளலாம். அது பூமி நாளாக இருக்கலாம், நீருக்கென இந்த உலகம் கொண்டாடுகின்ற ஒரு நாளாக இருக்கலாம், அல்லது வனத்தை காக்கின்ற ஒரு நாள் என்று கொண்டாடுவதாக இருக்கலாம். அந்நாட்களில் நாம் சமத்துவமாக இணைந்து வந்து அதனை கொண்டாடுகின்ற பொழுது இந்த உணர்வு இன்னும் பலப்படும் என நான் நம்புகிறேன். இல்லை என்றால் நம்மை இணைக்கின்ற இன்னொரு தளம் இருக்கிறது, அது புத்தக தளம். எனவே வாழ்கின்ற இடங்களில் சமயம் கடந்து புத்தகத்தை நேசிக்கின்ற மக்கள் இணைந்து வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு தளத்தையும் உருவாக்கலாம். அது சமத்துவமாக அங்கு வெளிப்படும் என நம்புகிறேன். எனவே சமய விழாக்களை கடந்து கூட நாம் எது நம்மை பொதுவாக இணைக்கிறதோ அந்த தளங்களை கூட இனி இனம் கண்டு அவற்றில் இணைந்து வரும்பொழுது இன்னும் நன்மக்கள் பலர் இதில் இணைந்து கொள்வார்கள் என நம்புகிறேன். என்னால் நம்முடைய திருவருள் பேரவை வருகின்ற காலத்திலும் செய்ய வேண்டும் என அன்போடு வாழ்த்துகிறேன். இங்குதான் சமயங்கள் கடந்து செல்லுகின்ற வாய்ப்பை கடவுள் நல்கி கொண்டே இருக்கிறார். கடவுள் ஒரு சமயத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறவர் அல்ல, எல்லா சமயத்திலும் தன்னுடைய உண்மையை, தன்னுடைய நீதியை, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறவர் தான் கடவுள். அதனை இந்த பொதுமைகளில் கண்டுகொள்கின்ற பொழுது அந்த கடவுளுக்குரியவர்களாக நாமும் மாறுகிறோம். கடவுள் விரும்புவதை இந்த உலகத்தில், இந்த பூமியில் செய்வதற்கு நாம் அனைவரும் துணிந்து நிற்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அவ்வகையில் நீங்கள் அனைவரும்
அந்த வழியில் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இணைந்து செயல்படுகிறீர்கள் என்பதற்காக திருவரு பேரவை உங்களுக்கு வெகுவாய் நன்றி கூறுகிறார். அதில் ஒரு அடையாளமாய் நான் நினைக்கிறேன், ஒரு சில வாரங்களுக்கு முன்பு நாம் தோவாளையில் பயணப்படும் பொழுது அதை காண முடிந்தது. ஒவ்வொரு இடத்திலாக நாம் செல்லுகின்ற பொழுது சிலரை வந்திருந்தாலும் கூட அவர்கள் உணர்வு எல்லாம் நாம் இணைந்து வாழ்வது எத்துணை நன்று என்பதைத்தான் காண முடிந்தது. அவளிடம் இருந்த அந்த விருப்பம் உள விழைதல்கள் இவை யாவும் அதனையே வெளிப்படுத்தின. நான் நினைக்கிறேன் வருகின்ற காலத்திலும் இதே போன்று பிற இடங்களில் நாம் பயணப்படும் பொழுது இந்த கன்னியாகுமரி மாவட்டமாக நாம் சுற்றி வருகின்ற பொழுது இந்த அல்லது மக்கள் நடுவில் விருப்பமாக வெளிப்படுகிறது என்பதை கண்டுகொள்ள முடியும் என நான் கருதுகிறேன். தொடங்கி வைத்த தோவாளை அந்த வட்டத்திற்கு நம்முடைய நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எடுத்த இந்த பாணியில் நான் நினைக்கிறேன் அடுத்த இடத்தில் பணியாகி இது தொடரட்டும் என உள்ள மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் திங்கள் அத்தோடு தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எனக்கு முன்னே சொன்னது போல இந்த நாளில் நான் நினைவு கூற விரும்புவது கூட இந்த வீர மரணம் எய்தி இருக்கிற நம்முடைய விவசாய பெருமக்கள், 60 மேற்பட்ட மக்கள், அவர்களுக்காக அல்ல இந்த ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவே தங்களுடைய இன்னி உயிரை ஈர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய வீரத்துக்கு நாம் தலை வணங்குகிறோம். எப்படி சங்க காலத்தில் நாம் கேள்வியுற்ற அந்த வீர மகளிரை போல தன்னுடைய மகன் இறந்து விட்டால் அதற்கென தன்னுடைய கணவரை அனுப்புகின்ற குடும்பத்தை, அல்ல தந்தை இறந்து விட்டால் உடனடியாகவே அவருடைய இடத்தை நிரப்புகிற அவருடைய மகனை காண்கிறோம். இத்தகைய வீரம் செறிந்த இந்த வேளாண் குடிமக்கள் வாழ வேண்டும், வாழ்வாங்கு. அப்படி வாழ்கின்ற பொழுதுதான் நான் நீங்கள் வாழ முடியும் என்பதனால் அவர்களுக்கும் நாம் தலை வணங்குகிறோம். அனைத்து மக்களும் இன்புற்றிருப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சொன்னது போல எல்லாரும் இன்புற்று வாழ்கின்ற ஒரு சூழலை உருவாக்க நம்முடைய கரம் கோர்ப்போம், இதயத்தை திறப்போம், அதே வேளையில் இணைந்து பயணிப்போம் என அன்போடு வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.